சென்னை பெருநகர புதிய காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை மாநகரம் தனக்கு ஒன்றும் புதிதல்ல எனவும் இங்கு எல்லா நிலையிலும் தான் பணிபுரிந்து உள்ளதாகவும் கூறினார். காவல்துறை அதிகாரிகள் அவரவர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாலே இங்கே குற்றங்கள் குறையும் என அருண் தெரிவித்தார். அதேபோல போதைப் பொருள் விவகாரத்திலும் காவல்துறையினர் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை சீரமைக்க வேண்டுமென்றும் குற்றங்கள் நடப்பதை தடுப்பதோடு குற்றங்களின் பின்னணியை கண்டறிய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சென்னையில் ரவுடிகளின் செயல்களை ஒடுக்குவதற்கான நடவடிக்கையை எடுப்போம் என காவல் ஆணையர் அருண் கூறினார். சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்ல, எல்லா பணி இதிலையும் பணிபுரிந்திருக்கிறேன். சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள், குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள், அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், இந்த ரவுடிஸ்த்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு, கனவென்ஸு, கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமையாக இருக்கும். எப்பயுமே இந்த காலங்காலமாக குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும், அதை தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த இப்போ அதிகமாகிருச்சு, முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும். அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இப்போ வந்து 2022-23 கொலைகள் கம்மியாக தான் நடந்திருக்கு. அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை, அதை பண்ணுவோம்.